அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். அனைவரும் நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இன்றைய பதிவில் நெல் வளர்ச்சி பருவத்தில் தாக்கக்கூடிய நெல் குருத்து பூச்சியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதோட மேலாண்மை அப்படிங்கிறது மிக எளிதானது, ஆனால் இதற்காக விவசாயிகள் பண்ணக்கூடிய செலவுகள் ரொம்ப அதிகம். அதனால் இதோட வளர்ச்சி பருவத்திலிருந்து பார்க்க போகிறோங்க. பொதுவாக இதோட வளர்ச்சி பருவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முட்டை புழு கூட்டுப்புழு அந்து பூச்சிங்க. இது கிட்டத்தட்ட 6 வகை இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக தாக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் குருத்து பூச்சும் வெண்குருத்து பூச்சும் தான். நம்ம பகுதிகளில் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக, அதாவது நம்ம தமிழ்நாடு சீதோஷ்ண நிலைக்கு நமக்கு மஞ்சள் குருத்து பூச்சி தான் அதிக அளவில் தாக்கக்கூடியதுங்க. இதோட வளர்ச்சி அப்படின்னும் போது முட்டை பருவம் பார்த்திங்கன்னா 7-9 நாளும், புழு பருவம் பார்த்திங்கன்னா 20-31 நாளும், கூட்டுப்புழு பருவம் அப்படின்னு பார்த்தா 10 நாட்களும், அந்த பூச்சி பார்த்திங்கன்னா 10 நாட்களும் இருக்கக்கூடியதுங்க. இதில் இந்த 20-31 நாள் மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நெல் பயிரை பொறுத்த வரைக்கும் மேலாண்மை அப்படிங்கிறது மிக எளிதாக இருக்குங்க. இந்த அந்துப்பூச்சி பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கக்கூடியதுங்க. இரவு நேரத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், பகல் நேரத்தில் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு பூச்சி, அதாவது ஒரு அந்துப்பூச்சி, பெண் அந்துப்பூச்சியானது 200-300 முட்டைகளை இடுங்க. இது பார்த்திங்கன்னா தன்னோடய முட்டையை நல்ல பாதுகாப்பாக வைக்கணுங்கிறதுக்காக நல்ல துவரம்பருப்பு கருத்து கமுத்து போட்ட மாதிரி நிறைய முட்டையிட்டு அது மேலே ஃபுல்லாக ரோமங்களால் மூடி அதோட அது பார்த்திங்கன்னா எதுவுமே எளிதில் தாக்காத மாதிரி இது வந்து நுனி குருத்தில் அப்படியே வச்சுருங்க. இது நல்ல நுனி குருத்தில் ஒட்டிகிட்டு இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புழு வந்து வளர்ச்சி பருவத்தில் அந்த நெல்லோட குருத்து, அதாவது நுனி குருத்துலேருந்து மெதுவாக சுரண்டி இது உள்குருத்துக்கு போயிடுங்க. உள்குருத்தில் போய்ட்டு ரொம்ப சேஃபாக வளர்ச்சி பருவம் அப்படின்னா பார்த்திங்கன்னா குருத்து காஞ்சி போயிடும். இதே கதிர்வந்த பருவத்தில் தாக்கியிருந்துச்சுன்னா வெண்கதிர் ஆகிடுங்க. இதுதாங்க இதோட தாக்குதல் அறிகுறி. இது குறுவை பயிரில் பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும், மத்திய கால பயிர்களில் மிதமானதாக இருக்கும், நீண்ட கால பயிர்களில் அதிக அளவு இருக்குங்க. என்ன என்ன விவசாய பெருமக்களே, இந்த பூச்சி வளர்ச்சி நிலை இது எப்படி இருக்கும், தாக்குதல் அறிகுறி இதை பற்றி பார்த்தோம். இதோட மேலாண்மை அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா பிற விவசாயிகளுக்கும் பகிர்ந்து பயன்பெறச் செய்வீர். மிக்க நன்றி.